சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்றோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கிறது மட்டும் இல்லாம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Hey, 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 hey
Thank you.
அவன் கொஞ்சம் கட்டிட்டு போங்க.
தம்பி கொட்டை கத்தி அசல் கத்தை கத்தி நாடக நடிகர் ஏப்பா நாடக நடிகர் சொல்லி நாடக நடிகர் நாடக நடிகர் நீங்க எத்தனை பேர் வந்தீங்க நாடக நடிகர் சரி கூட்டாருங்க அப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க மத்த எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படி கேக்குறேன் மத்த 16 பேர் ஆண் எட்டு பெண் எட்டு நம்ம முன்னாடி அந்த தாம்பட நம்ம முன்னாடி அந்த தாம்பட ஜோடியோட 16 பேர் இங்க கும்பலா வந்திருக்க சித்தப்பா அப்படியே பொண்டாடி பொண்டாடி அப்படியே ஜோடி 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 மொத்த 16 பேர் வந்திருக்க தம்பி அது ஏன்டா பேளன பண்ணால மேல அடிச்சு வர ஹே 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 பஞ்சி பஞ்சி ஆவுதுடா ஆ ஆ அம்படி அம்படாடி ஆமா அப்ப உன் பொண்டாட்டி எல்லாம் இன்னும் வந்துக்கிறா என் பொண்டாட்டி வாடா வாடா என் பொண்டாட்டி இங்கே இல்லை வேலை ஏடே கம்பி நாடி மாலை சாகலாம் ஹேய் பொண்டாட்டி வேலை தம்பி ஆட்டக்கானுக்கு ரெண்டு மனைவி ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு மனைவி ஐயோ ரெண்டு சம்சாரம் ரெண்டு ஒய்ஃப் எப்படினா ரெண்டு கோயிப்பா ஒய்ஃப் ஒய்ஃபா விளக்கம் சபா வணக்கம் இந்த புத்தகர நன்னகரில் இன்று இரவு எதற்காக குத்து தெரியுமா எதற்காக எதற்காக தெரியலங்க தெரியல இந்த புத்தகர நமக்கு தாய் கிராமம் ஆமா என்னது தாய் கிராமம் ஆமா வா சொல்றேன் Thank you.
இதோ பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலி அம்மன் இந்த மகமாரி அம்மன் மகமாரி அம்மன் அவளை போல இந்த உலகத்திலே தெய்வம் கிடையாது தெய்வம் கிடையாது புத்தகத்துல அமர்ந்திருக்கால சக்தி வாய்ந்த தெய்வம் தெய்வம் அம்மா உன்னை போல் தெய்வம் உலகத்தில் இல்லை தர்மகர்த்தா ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் தலைவர் இன்னும் ஊர் பொதுமக்கள் இன்னும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்க கூடிய இன்னும் நிறைய நாடக நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அமர்ந்திருக்கின்றார்கள் ஆமா அவருடைய பாதாரம் வந்து அவளுக்கும் இது அமர்ந்திருக்கின்றாலே பத்னி அவளுக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனுடைய பாதாரம் வந்து இந்த மகமாரி அம்மனுடைய பாதாரம் உங்களுடைய பாதாரம் அடியே வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா இன்று இரவு எதற்காக கூத்து தெரியுமா இந்த புத்தகம் கூத்து எதற்காக சக்தி ஒன்று சமயம் பதினாறா காட்சி தரக்கூடிய காட்சி தரக்கூடிய மகமாரி அம்மனுக்காகத்தான் இந்த கூத்து ஓரிரு மகமாரி அம்மனுக்கு சாக்கு என்று சொல்லக்கூடிய அம்மனை ஊர்வலா கொண்டு வந்து சன்னதியிலே அமர்த்தி இந்த சன்னதியிலே அமர்த்தி சன்னதியிலே அமர்த்தி ஓரிரு நாடகத்தை வச்சிருக்கிறாங்க என்ன ஒரு கம்பெனிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தாமலைய நாடக சபை கொண்டு வந்து ஸ்ரீ அண்ணாமலையார் நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து ஓரிரு நாடக ஓரிரு தமிழர் ஓரிரு தெரிக்கூத்தினார் ஏற்கனவே நம்ம பாரத குடிக்க நடத்திருக்கிறோம் பத்து ராத்திரி மூணாம் வருஷம் நாலாம் வருஷமா தெரியல மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆத்தா நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா இந்த மகம் வந்த அப்படி இருக்க இன்று இரவு இந்த நாடக மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் இரவு இந்த மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தில் விளக்க இந்த ஊரார் விருப்பத்தின் படி இந்த ஊரார் விருப்பத்தின் படி நான் சொல்றேன் உலகத்து மறை நான்கோடு நான்கோடு நிலை நிற்கவே நான்கு வேதம்
சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்தை இமாசலம் என்ற இடத்திலே அமர்ந்து வேதவியாச சொல்ல விநாயக பெருமான் அவருடைய வலது தந்தத்தை கொடுத்து எழுதினாரா இந்த மகாபாரத விநாயக பெருமான் தன்னுடைய வலது தந்தத்தை கொடுத்து எழுதி தொடங்கினாரா அப்படி எழுதி தொடங்கிய உடனே பார்த்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இல்ல ஐயா நான்கு வேதம் என்பது எப்பேற்பட்ட பொருள் ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த சாதாரண மண்ணுக்காக நடக்கக்கூடிய சண்டை இதை கொண்டு போய் அதோடு ஒப்பிட்டு எழுதின்றீரே எந்த விதத்தில் ஆயம் அப்படி என்று கேட்டார்களா யாரோ வேதவியாசர் வேதவியாசர் என்ன சொன்னார் தெரியுமா முன்னும் மாமுனிவரும் தேவரும் பண்ணுமா மொழி பாரத பெருமையை நான் பகரே பாரத பெருமையனா அப்படி இருக்க மூன்றாவது யுகத்திலே ஸ்ரீ நம நாராயணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய யுகாதி கடவுள் நாராய கண்ணனாக பிறக்க போகிறார் பிறக்க போகிறார் அவருடைய பெருமையும் அவருடைய புகழையும் இந்த பூ உலகிலே எடுத்து பரப்புவதற்காகவும் அவருடைய புகழ் பேசுவதற்காகத்தான் இந்த மகாபாரத காவியத்தை எழுத தொடங்கினேன் அப்படி என்று சொல்ல எழுதினாரா இந்த மகாபாரத காவியத்தை அப்படி இருக்க இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் பாரத உற்பணம் என்று சொல்வார்கள் கம்சன் வதை கம்சன் வதை கண்ணன் பிறப்பு கண்ணன் பிறப்பு சாட்டா சொன்ன ஜலக்கரடி 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 என்று சொல்வார்கள் ஜலக்கரடி ஆமா ஜலக்கரடி என்று சொல்வார்கள் கம்சன் வதை கண்ணன் பிறப்பு அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்கள் சிற்றறி கட்டுவார் நடத்த வந்திருக்கிறோம் இதுல சில குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிக்கிறீர்களோ அதை போல மன்னிக்குமாறு இரு கரம் கூட்டி வணங்கி நாடகத்திலே கதாநாயகன் விளங்கக்கூடிய வடமதுராபுரி பட்டணத்தை பரிவாரம் செய்து வரக்கூடிய உக்ரசேனன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும் உக்ரஜன்மன் தர்பார் அரண்மனையை விட்டு வெளியே சென்று மீண்டும் அரண்மனையை நோக்கி வந்தாலும் அவருடைய மனைவியாகப்பட்டது கணவன் அறிந்து கொண்டு வார்த்தைகளை பேச வேண்டும் சந்தோஷமா எவ்வளவு வேலை செய்து கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வந்தான் சரி அவர் ஒரு முகத்தை பார்த்து அவர் ஒரு கஷ்டத்தை பார்த்து ஒரு சும்மா தண்ணி மண்டு கொடுங்க குழு அப்படின்னு மொண்டு கொடுத்தால் எந்த கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வந்தான் சேர்த்தா அந்த கஷ்டம் நீங்க விடும் நீங்க விடும் இப்ப கூட மாதிரி டிவியில நாடகம் பண்ணி இருக்கும் அவன் கஷ்டப்பட்டு ஒரு தண்ணி கருமட்டிட்டு வருவான் கஷ்டப்பட்டு ஆண்டு கொத்திட்டு வருவான் வரும்போது ஒரு சும்மா தண்ணி மண்டுவோமா அப்படின்னு சொல்லுவான் அப்ப இவங்க நாடகம் பாக்குற என்ன தெரியும் சொல்லுங்க அங்க கலந்து போய் மொண்டு பிடிப்பா என்னுடைய பிள்ளை பெயரு கம்சபூமன் ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை இரண்டு ஒரு பொண்ணு சரியா
ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.